ஹாய் நான் தான் உங்கள் சீட்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு எறும்பு கூட்டம் இருந்ததுங்க. அந்த எறும்பு கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை எல்லாரும் கால்குள்ளே வச்சு மிதிச்சு நசுக்கிட்டு போயிருக்காங்க. நம்மளை மட்டும் கடவுளை எதுக்குச்ச தோலை படைச்சாரு. எல்லாம் நல்லா பெருசு பெருசாக மிருகங்கள்லாம் படைச்சி மனுஷன்லாம் பெருசாக படைச்சிட்டு நம்மளை மட்டும் எதிரோண்டு படைச்சாரு. இருக்கிறதுல நம்ம தான் குட்டியாக இருக்கோம் படைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரொம்ப கவலை கஷ்டம் எல்லாம் உடனே கடவுள்கிட்ட நம்ம கேட்கணும் அப்படின்னோடனே எருமின் தலைவரை கூப்பிட்டு எல்லா எருமும் சொல்லிச்சா, நீங்கள் கடவுள்கிட்ட போய் ஒன்று கேளுங்க, கண்டிப்பாக கேளுங்க, கேட்காம விட்றாதீங்க எனக்கு அப்படின்னோடனே அவன் வந்து கடவுள்கிட்ட கேட்க வந்தானே. இது வந்து ஒரு கற்பனைக்கான கதை, ஆனால் சிந்திங்க சரியா, சிந்திக்கிறதுக்காண்டி தான் இந்த கதை. என்னடா எருமெல்லாம் பேசுவான்னு நினைக்காங்க, எந்த எறும்பு பேசாது, இது வந்து ஒரு கற்பனை கதை. உடனே அந்த எறும்பு போய் கடவுள்கிட்ட கேட்டுச்சான், கடவுளே கடவுளே, என்ன எதுக்கு இவ்வளோண்டு படைச்சிங்க? எல்லாரும் மிருகங்கள்லாம் என்ன போட்டு நசுக்கிட்டு போயிடுறாங்க, மனுஷங்களும் நசுக்கிட்டு போயிடுறாங்க, இனி மட்டும் எதுக்கு இவ்வளோண்டு படைச்சிங்க? நான் இப்போ ஒன்று கேட்பேன், நீங்கள் இவ்வளோண்டு படைச்சிட்டீங்க, சரி படைச்சது படைச்சிட்டியா, ஆனால் நான் இப்போ கேட்குறத நீங்கள் தரணும், நீங்கள் பண்ண தப்பு, அதனால் எனக்கு நான் நீங்கள் கேட்குறத தரணும் அப்படின்னோடனே கடவுள் கதை, சரி நம்ம சின்னதாக தான் படைச்சிட்டா, சரி இப்போ நம்ம கேட்குறத கொடுத்துருவோம், சரி நீ என்ன கேட்கா நீ சொல்லு நான் தரேன் அப்படின்னா, உடனே இந்த எறும்பு சொல்லித்தான், என்னை கடித்த உடனே செத்துடணும் அப்படின்னு சொல்லித்தான், இவ்வளோந்தான் சொல்லித்தான். உடனே கடவுள் சொன்னாரா, சரி உன்னையை கடித்த உடனே செத்துடணும், சரி நீ நீ என்ன நினைக்கோ அதுபடியே நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கு ஒரே சந்தோஷம் வந்துட்டு, ஏய் நம்மளை யாராவது கடித்தாயி செத்துருவாவ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு சந்தோஷமா, சந்தோஷத்துல அளவுக்கே அளவு ரொம்ப அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி எல்லாருக்குன்றிருக்கு. உடனே போய் நேரம் ஒரு மனுஷனை கடிச்சிருக்கு, நம்ம எறும்பு கடிச்சா பிடிச்சு வச்சு, ஐயோ எறும்பே அம்மா தாயே நீ கடிச்சியா அப்படின்னு முத்தம் கொடுக்க அப்படித்தானே, எவ்வளோ எறும்பு எங்கேருந்து வந்த அப்படின்னு பிடிச்சு வச்சு ஒரே நசுக்கு சாவு அப்படின்னுட்டு. அதே மாதிரி இந்த எறும்பு என்ன பண்ணிட்டாவோ, மனுஷன் கொண்டுட்டான், எறும்பு கடிச்சிச்சுன்னா கொண்டுட்டான். அது என்ன செய்யிடுச்சு, நான் கடிச்சேன்னா அவங்க வந்து செத்துறணும் அப்படி கேட்கல, எப்படி கேட்டுச்சு, நான் கடிச்சா செத்துடணும் அப்படின்னு கேட்டுச்சு. அவ கடிச்சா நம்ம வந்து எறும்பு கொண்டுருவோம், அதுதான் சாவோம். அது வந்து கேட்கறது வந்து நம்ம ஒழுங்காக கேட்கணுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில இப்படிதான் தப்பு தப்பான்றத கேட்டுறாங்க. எப்படின்னா, ஏதாவது ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி வந்துடுமோ, வந்துடும், ஏன்னா பயந்து வசனம் தான் சொல்லுது. மத்தையும் 15:28 நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கூடாது, நீ என்ன விரும்புகிறியோ அதுதான் நடக்கும். அது ஐயோ ஏமாவே இன்னைக்கு போனானே இந்த ரோட்டு பக்கத்தில் வண்டியில் போய்கிட்டு இருப்பானே, அதில் புல்லு குண்டு குழியுமா கிடந்துச்சா உள்ளே விழுந்துடக்கூடாதே, விழுந்துருவான், நீ என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். அதனால் எல்லாருமே நல்லதாகவே நினைங்க, கெட்டதாக யாரும் நினைக்காதீங்க. கெட்டதாக நினச்சிங்கன்னா அன்றைய வசனம் அதான் சொல்லுது, நீ என்ன விரும்புறியோ அதான் நடக்கும் அப்படின்னு. இது எறும்பு அப்படி தான் கேட்டுச்சிங்க, வந்து கடிச்சா செத்துறணும்னு நிச்சு, அது இந்த கடிக்குது நம்ம கொண்டுடுறோம், அது அது கேட்ட மாதிரி கேட்கல, அது நம்ம அது நினச்ச மாதிரியே ஆண்டவர் வரமாட்டாரு. அதே மாதிரி இது ஒரு கற்பனை கதைனாலும் சிந்திக்க வேண்டிய வசனம் சரியா. அதனால் எல்லாமே ராங்காக நினைக்காதீங்க, நல்லதாகவே நினைங்க, நல்லதாகவே நினைக்கும். ஓகே பாய்.